வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன். மதுரை பாத்திமா கல்லூரி அருகே உள்ள வி கரிசல்குளம் கிராமத்தில் ஸ்ரீ மந்தையம்மன் திருக்கோவில், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ முருகன் நவகிரகங்கள் ஆகிய தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா நாளை வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளதை முன்னிட்டு இன்று யாகசாலை பூஜை நடைபெற்றது. கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகளை கோவில் விழா கமிட்டியாளர்கள் மற்றும் கரிசல்குளம் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ். வணக்கம். மதுரை மாவட்டம் கரிசல்குளம் கிராமத்தில் அருள் பாதித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மந்தையம்மன் கோவில், ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் மகா பெரும் கும்பாபிஷேக விழா முன்னிட்டு இந்த மூன்று தினமாக எங்கள் ஊரில் யாகசாலை வளர்த்து மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு. நாளைய தினம் 12/7/2020 வெள்ளிக்கிழமை அன்று மாபெரும் மகா கும்பாபிஷேக விழாவும், அதனைத் தொடர்ந்து 1000 நபர்கள் அன்னதான விழாவும் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அம்மன் மந்தையம்மன் கோவில் என்பது பல நூற்றாண்டுகளாக எங்கள் ஊரில் நடந்து இருக்கிறது. இப்பொழுது எங்கள் ஊரில் எல்லாரும் ஒற்றுமையாக இணைந்து இந்த கோயிலை சிரமம் பட்டு சீரும் சிறப்புமாக நல்லா உயர்த்தி அம்மன் அருள் பெற்று எல்லாம் அந்த கோயிலை சிறப்பாக செஞ்சிட்டோம். இந்த கோயிலோட வரலாறு என்னென்னா, மந்தையம்மன் இந்த அம்மனை வந்து யார் என்ன வேண்டி கேட்டாலும் உடனே அந்த அவங்களுக்கு அருள் கொடுத்துரும். அவங்க என்ன வேண்டி வந்தாலும் அவங்களுக்கு நினைச்ச காரியத்தை நிறைவேற்றும். அதே மாதிரி கற்பகவிநாயகர் கோயில், அந்த கற்பகவிநாயகர் கோயில் வரலாறு பார்த்தீங்கன்னா பரம்பரையாக 5 காலமாக அந்த கற்பகவிநாயகர் கோயில் எங்கள் ஊரில் இருந்து அது வரலாறு நம்ம கற்பகவிநாயகர் பார்த்து தெரிஞ்சு கேள்விப்பட்டீங்களாக்கு நினைச்ச காரியத்தை உடனே முடிப்பார். அவ்வளோ சக்தி வாய்ந்த பழமையான கற்பகவிநாயகர் கோவில். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கும்பாபிஷேகம் நடக்க முக்கிய காரணமே நமது பகுதியில் இருக்க பொதுமக்களும் நம்ம சுற்று வட்டாரம் இருக்க பொதுமக்களும் எல்லாம் ஒற்றுமையாக இணைந்து இந்த கோயிலை அருமையாக எங்களுக்கு செயல்படுத்தி கொடுத்தாங்க. இந்த கும்பாபிஷேக விழாவானது வெகு சிறப்பாக நடக்கிறதுக்கு எங்கள் கிராமத்து கமிட்டியாளர்களும் எங்கள் கிராம பொதுமக்களும் ஒன்றிணைந்து சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க, முழு ஒத்துழைப்பும் கொடுத்தாங்க பொதுமக்கள். அந்த பொதுமக்களுக்கு எங்கள் கிராம சிறப்பாகவும் எங்கள் கமிட்டியான சிறப்பாகவும் மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.